இந்திய துணை கண்டத்துல சாதிய கொடுமை, சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி வந்துகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கதான் இந்து மதம் இருக்கு. இது தீட்டு, இது புனிதம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பெண் பாலினத்தை சார்ந்தவர்களை ஒடுக்கி வந்துகிட்டு இருக்கிறதுதான் நம்முடைய வரலாறாக இருந்துகிட்டு இருக்கு. மூட பழக்க வழக்கமானது களையப்படாம இந்த சமூகத்தில் இருக்கிறதான் மிகப்பெரிய கொடுமையாக இங்க இருந்துகிட்டு இருக்கு. பெண்களை ஒடுக்குறதற்கான ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக ஒட்டுமொத்த பொது சமூகமும் கையாண்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏதோ மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டோம், இந்த பிறப்பே நமக்கு ஒரு பாவ பிறப்பு அப்படின்ற அளவுக்கு சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுல தான் மேலும் வழியோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மேலும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதைத்தான் இன்று இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடங்கள்லே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆணாதிக்க சமூகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம். சாட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டியூட் விக்கி. ஐந்து அறிவு கொண்ட மிருகத்திடம் இருந்து ஆறு அறிவு கொண்ட மனிதன் எங்கு வேறுபடுகிறான்னு பார்த்தோம்னா அவனுடைய ஆறாவது அறிவான பகுத்தறிவை வச்சுதான். ஒவ்வொரு முறையும் நம்ம பகுத்தறிவுன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கும் பொழுது பகுத்தறிவு அப்படின்ற வார்த்தைக்குள்ள கடவுள் மறுப்பு அப்படின்ற அர்த்தம் மட்டுமே தான் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து வந்துகிட்டு இருக்கோம். அது கிடையாது. அறிவியல் பூர்வமான பார்வை எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே பகுத்தறிவுக்கு உட்பட்டு தான் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மக்களிடத்துல அறிவியல் அறிவு இருக்குது, ஆனா அந்த அறிவியல் பார்வை இல்லாம இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாதவிடாய் சுழற்சி என்பது எதனால பெண்களுக்கு வருது அப்படின்ற அறிவியல் அறிவெல்லாம் நம்ம சமூகத்துல இருக்குது, ஆனா அறிவியல் பூர்வமான பார்வை கிடையாது. அது ரொம்ப இயற்கையானது அப்படின்றத தாண்டி தீட்டுன்னு பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் இருக்குது இல்லையா, அதனை எதிர்த்து தான் இன்றைய நிகழ்ச்சியில விரிவா பேச போறோம். மனித சமூகம் காடுகளிலும் மேடுகளிலும் காட்டு மிராண்டிகளாக சுத்தி திரிந்த அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ஏற்பட்டு உதிரப்போக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அச்சப்படுறதுன்றது இயல்புதான். ஆனா அப்படி அச்சப்படுவதின் வாயிலாக அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பொது சமூக வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்கன்னா அதையும் ஓரளவு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அன்று இருந்த மனிதர்களுடைய அறிவு நிலை அந்த அளவுக்கு தான் இருந்தது. காட்டு மிராண்டிகளாக இருந்த காலகட்டத்தில் கல்வி அறிவுன்றது இருந்திருக்காது. இந்த பெண்களுக்கு எதனால இந்த மாதிரியான உதிரப்போக்குகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதனால என்னமோ ஏதோன்ற அச்சத்தின் காரணமாக பெண்களை ஒதுக்கி வைத்து ஒட்டுமொத்தமான பொது சமூகம் என்பது இயங்கி வந்ததுல ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனா அதற்கு பிறகு மனித சமூகமானது முன்னேறி வந்துகிட்டு இருந்த சமயத்தில் அறிவியல் பார்வைகளும் அறிவியல் ஆய்வுகளும் முன்னேறிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் மதங்களும் இங்கே வேரூன்ற ஆரம்பித்தது. மதங்களின் வாயிலாக மூட பழக்க வழக்கங்களும் வேரூன்ற ஆரம்பித்தது. இது இரண்டையும் அடித்தளமாக கொண்டு ஆதிக்கமானது அதிகாரமானது இங்கே செயல்பட ஆரம்பித்தது. அதனால மாதவிடாய் சுழற்சியின் போது வரக்கூடிய உதிரப்போக்கை பார்த்து அச்சப்படக்கூடிய அந்த மனநிலையை பல கற்பிதங்களை எல்லாம் சொல்லி புராண புரட்டுகளை எல்லாம் சொல்லி இது தீட்டு இது புனிதம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பெண் பாலினத்தை சார்ந்தவர்களை ஒடுக்கி வந்துகிட்டு இருக்கிறது தான் நம்முடைய வரலாறாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு, உடல் கூறுகள்லாம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத முப்பரிமாண காட்சிகளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவியல் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு கல்வி அறிவு இருக்கவங்க கூட என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக அது உதவியாக இருந்துகிட்டு இருக்க இன்றைய காலகட்டத்திலும் இந்த பூ புனித நீராட்டு விழா அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அந்த விழாவின் வாயில் தீட்டுப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணை
அவங்க ரெண்டு பேருக்கும் சம பலம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதன் அடிப்படையில் தான் இன்று பெண்கள் பல்வேறு துறைகளில் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அறிவியல் துறையில, ராணுவ துறையில, பல்வேறு படைப்பாற்றல்களை கொண்ட துறையில. இன்னும் சொல்லப்போனோம்னா பெண்கள் பாவ யோனியில் பிறந்தவர்கள், ஆண்களுக்கு நிகரானவர்கள் கிடையாது, ஆண்களுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டியவங்க தான் பெண்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மதங்களில் கூட ஆன்மீக குருமார்களாக இன்று பெண்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் இந்த மாதிரியான சடங்குகளை, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சடங்குகளை நம்முடைய சமூகத்திலிருந்து துடைத்து எடுக்க முடியல. இது ஏன் அப்படிங்கறதான் விலாவரியாக இன்றைய நிகழ்ச்சி முழுக்க நம்ம பார்க்க போறோம். முதல்ல மாதவிடாய் சுழற்சி என்பது எப்படி உருவாகுது அப்படிங்கறத பற்றிய அறிவியல் பூர்வமான அறிவை நாம முதல் எடுத்துக்கணும். அதாவது கர்ப்பப்பையில கரு முட்டையானது சினை சேர்ந்த உடனே அதனை தாங்குவதற்காக மெத்தை போன்ற உட்பகுதியானது கர்ப்பப்பையில உருவாகும். ஒருவேளை அந்த கரு முட்டையானது சினை சேராம போயிருச்சுன்னா அந்த மெத்தை போன்ற உட்பகுதியை அந்த கர்ப்பப்பையே வெளியேற்றிவிடும். அதுதான் மாதவிடாய் சுழற்சியாக உதிரப்போக்காக வெளியேறும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமான ஒரு மெட்டபாலிசமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் தீட்டு புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை ஒடுக்குறதற்கான ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக ஒட்டுமொத்த பொது சமூகமும் கையாண்டு வந்துகிட்டு இருக்கு. திருமணமான பிறகு சில காலங்களுக்கு அந்த பெண் கருவுறாமல் இருந்தா உடனடியாக கைனகாலஜிஸ்ட போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை பெற்று கர்ப்பப்பை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. உண்மையிலேயே மாதவிடாய் சுழற்சி அப்படின்ற ஒரு விஷயமே இந்த மாதிரியான கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் தான். உடனடியாக கைனகாலஜிஸ்ட பார்த்து அந்த பொண்ணுக்கு முதல் உதிரப்போக்கு நடந்த அந்த சமயத்திலேயே என்ன மாதிரியான உணவு அந்த பொண்ணு எடுத்துக்கணும், எந்த மாதிரியான மருந்துகள் அந்த பொண்ணு எடுத்துக்கணும் அப்படிங்கறதையெல்லாம் மருத்துவர்களுடைய ஆலோசனையை நம்ம கேட்கறதே கிடையாது. அதற்கு மாற்றாக சடங்கு நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பொண்ணுடைய தலையில தண்ணீரை ஊற்றி அந்த பொண்ணுக்கு பூ புனித நீராட்டு விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை தான் நடத்துறமே தவிர மருத்துவர்களுடைய ஆலோசனையை கேட்கறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா கைனகாலஜிஸ்டா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மருத்துவத்தை எல்லாம் கற்று தேர்ந்து அறிவியல் அறிவு கொண்டிருக்கக்கூடிய பல பேரும் கூட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பூ புனித நீராட்டு விழா தான் நடத்திட்டு இருக்காங்களே தவிர சரியான மருத்துவ ஆலோசனை வழங்குறாங்களா மிகவும் குறைவான ஒண்ணுதான். அதனால தான் சொல்றேன், அறிவியல் அறிவு என்பது வேறு, அறிவியல் பார்வை என்பது வேறுன்னு. பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி அப்படின்ற ஒரு கிளாஸ்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான உறுப்பு ரீதியான வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பாடம்லாம் இருக்கக்கூடிய அந்த லெசனை மட்டும் கண்டிப்பாக ஆசிரியர்கள் எடுக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், இல்ல பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அந்த இடத்துல கூட இந்த மாதிரியான பாடங்களை எடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் தயார் நிலையில இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இரு பாலர்கள் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தி மாணவர்களுக்கு புரிய வைக்க போறாங்க அப்படின்றது தெரியல. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் தான் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கல்வி அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்கும் பொழுது ஆண்களுக்கு மாதவிடாய் சுழற்சினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு மூடத்தனம் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துல பழமைவாதத்துல பின்தங்கி இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தான் இது காட்டுது. பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் முதல் முறையாக உதிரப்போக்கு அடைஞ்சிட்டா அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இது ஒண்ணும் கிடையாது, சாதாரணமான இயற்கையான ஒரு விஷயம் தான் அப்படின்ற கனிவான ஆறுதலான வார்த்தைகளை கூறுறாங்கன்னா பல ஆசிரியர்கள் அப்படி கூறுறது கிடையாது. அதற்கு பதிலாக உடனடியாக தலைமை ஆசிரியருக்கு போன் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு போன் பண்ணி உடனடியாக உங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பள்ளியும் தீட்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடு நடந்துகிட்டு இருக்குது. மேலும் வலியோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மேலும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதைத்தான் இன்று இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க பல பேர். இந்த மாதிரியான பதட்டங்கள்லாம் தணியணும்னா இந்த மாதவிடாய் சுழற்சி என்பது சாதாரணமான இயற்கையான விஷயம் தான் அப்படின்ற கண்ணோட்டமானது அவங்களுக்கு வந்திருக்கணும். ஆனா அதை தாண்டி புனிதம் தீட்டு அப்படின்னு காலங்காலமாக கற்பிக்கப்பட்ட அந்த புராண புரட்டுகளின் மூலமாக அவங்க பார்க்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றளவும் நாம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதை தாண்டி வீட்டுக்கு அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியாக இருக்கட்டும், இல்ல சில நேரங்களில் அம்மாக்களே என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, இப்ப நீ வேற வயசுக்கு வந்துட்ட, உன்னை எப்படி நாங்க கட்டி கரை சேர்க்க போறோமோ அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட புலம்பக்கூடிய ஒரு விஷயமானது நம்முடைய சமூகத்தில் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி அந்த பெண்களுக்கு நம்ம ஏதோ மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டோம், இந்த பிறப்பே நமக்கு ஒரு பாவ பிறப்பு அப்படின்ற அளவுக்கு சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுல தான் ஒட்டுமொத்தமான அழுத்தங்களை அந்த பெண்களுக்கு கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம். இதை தாண்டி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சமூகத்தில் 13 வயசு 14 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் எங்களுடைய பெண்கள் வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி பூ புனித நீராட்டி விழா அப்படின்னு ஒன்று நடத்தி ஒட்டுமொத்தமாக சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஊரறிய சொல்லிவிட்டு, அதாவது சாதாரணமான இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமாக ஊருக்கே தெரிகிற அளவுக்கு சொல்லிட்டு எங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடைமுறையை தான் இன்றளவும் நம்ம பின்பற்றி வந்துகிட்டு இருக்கோம். அதாவது பெண்களானவர்கள் எதற்காக படைக்கப்பட்டாங்கன்னா அவங்க கணவனுக்கு பணிவிடை செய்வதற்கும், கணவனுக்கு சமைச்சு போடுறதற்கும், அவனுடைய கட்டில் சுகத்தை கொடுப்பதற்கும், அவனுக்கு பிள்ளை பெற்றுக் கொடுப்பதற்கும் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணோட்டம் தான் இந்த பூ புனித நீராட்டு விழா அப்படின்ற நிகழ்ச்சியிலே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் நாம செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். சரி,
இந்த மாதிரியான இழிவுகள்லாம் நம்முடைய சமூகம், அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்திய துணைக்கண்டத்தில் சாதிய கொடுமை, சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி வந்துகிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே தான் இந்து மதம்ன்றது இருக்கு, இந்து மதம் சாதியத்தை கற்பித்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பெண்கள் சார்ந்து, பாலியல் சார்ந்து பெண்கள் ஒடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் தோண்டி தோண்டி எடுக்கும் பொழுது அதில் ஒட்டுமொத்தமாக எல்லா மதங்களுமே இருக்கும். அதாவது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், இது எல்லாமே பெண்களை ஒடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சடங்குகளின் வாயிலாக பெண்களை அடக்கி ஒடுக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக இந்த மாதிரியான பூப்பனித நீராட்டி விழா பல்வேறு நாடுகளில் இருக்குது. அதாவது மத அடிப்படைவாதம் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த மாதிரியான விழாக்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பூப்பனித நீராட்டி விழா தேவையா அப்படிங்கிற புத்தகத்தில் கவிஞர் புதிய மாதவி அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வடக்கை விடவும் தெற்கில் இன்னும் சொல்லப்படும்னா தமிழக அளவில் அறிவியல் பார்வையானது ஓரளவு இந்த சமூகத்தில் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் காலம் காலமாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்த முழு நேர வேலையான குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத கடந்து பெண்களானவர்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்முடைய தமிழகத்தில். இதில் மிக முக்கியமான பங்கானது திராவிட இயக்கத்திற்கும் அதனை ஊற்றுக்கண்ணாக வளர்த்தி எடுத்த தந்தை பெரியார் அவர்களுக்கும் இருக்குது. பெரியாருடைய பிரச்சாரங்களானது அடிப்படையாக இருக்கக்கூடிய பல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததற்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல கலைஞர்களுக்கும் பங்குண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், டி எம் மதுரம் போன்றவர்கள் எல்லாருமே இங்க திராவிட இயக்கத்துடைய சிந்தனைகளை அடிப்படையாக தங்களுடைய திரைப்பட கருத்துக்களில் தெரிவித்து வந்துகிட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக பாமர மக்களுக்கு கூட அது சென்று சேர ஆரம்பிச்சது. பெண்களுடைய விடுதலையை பற்றி அவர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த திரைத்துறையில அவர்கள் எந்த அளவுக்கு உழைத்தார்களோ அது எல்லாத்தையுமே குளிதோண்டி புதைக்கும் வரையில மறுபடியும் ஒரு சில படங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த படங்கள்ல பாரம்பரியத்தை நாங்கள் காப்பாத்துறோம், பண்பாட்டை எல்லாம் மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பழமைவாதங்களை அழகியலோடு காட்டக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சில திரைப்படங்கள்ல பூப்பனித நீராட்டு விழா அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அந்த விழாவுக்கு வந்து தன்னுடைய சடங்குகளையும் தன்னுடைய சீர்களையும் செய்யறத முறைமாமனானவன் எந்த அளவுக்கு கர்வத்தோட செய்வான் அப்படிங்கிறத அழகியலாக காட்சிப்படுத்துவதன் வாயிலாக மறுபடியும் இந்த பழமைவாதத்தை இங்க செஞ்சா மட்டும்தான் உங்களை எல்லாரும் ஹீரோவா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி குளோரிஃபை பண்றத தொடர்ச்சியாக நம்முடைய திரைப்படங்கள்ல பார்க்க முடியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் முன்ன சொன்ன அவருடைய உழைப்பை குளிதோண்டி புதைத்திருக்கு அப்படின்னு சொல்றேன். திரைப்பட துறை இப்படி இருக்குது அப்படிங்கிறத கடந்து ஆவண படமானது ஒன்று மாதவிடாய் அப்படின்ற பேர்ல வெளிவந்தது. அந்த ஆவண படத்துல ஒரு சில பெண் குழந்தைகளை பார்த்து, அதாவது 12வது படிக்கக்கூடிய மாணவிகளை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு அந்த பெண்கள் எப்படி பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சமூகம் தான் நம்முடைய பொது சமூகமாக இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போறாங்களே, பெண்கள் முழுமையாக முன்னேறிட்டாங்களே அப்படின்னு பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை தாண்டி கிராமப்புறங்கள்ல இன்றளவும் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணமாக அந்த காட்சிகள் இருந்தது. மாதவிடாய் சுழற்சினா என்ன அப்படின்னு 12வது படிக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட ஒரு பெண் தான் இத்தனைக்கும் கேட்கிறாங்க. அதற்கு அந்த பெண் எதுவுமே சொல்லாம வெட்கப்பட்டுட்டு மட்டுமே நிக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு ஒரு கேள்வி இன்னொரு ஒரு பெண் கிட்ட கேட்கிறாங்க, மாதவிடாய் சுழற்சி சமயத்துல உன்னுடைய அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு. அதற்கு அந்த பெண் சொல்றா, சாமியறைக்கு போக கூடாது, நான் குங்குமம் வச்சுக்க கூடாது, பொட்டு தான் வச்சுக்கணும், ஓடி ஆடி விளையாடக்கூடாது, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், இதெல்லாம் தான் என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த பெண் பதில் சொல்றா. அதே போலவே அறிவியல் பார்வையாளர் ஒருத்தர் அந்த ஆவண திரைப்படத்தை என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10வது 11வது 12வது படிக்கும் பொழுது உடல் கூறுகள்ல என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத படம் வரைஞ்சே நம்முடைய புத்தகங்கள்ல இருக்குது, ஆனா இத ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதே கிடையாது அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்ன வாதத்தை அவரும் பதிய வைக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயம் பள்ளிக்கூடங்கள்லயே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆணாதிக்க சமூகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. அதே ஆவணப்படத்துல கூவிலபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதாவது என்னன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில தான் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்காவது மாதவிடாய் சுழற்சி நடந்துச்சுன்னா அந்த பெண்ணை கொண்டு வந்து இங்க விட்டுருவாங்க, அந்த பெண் அங்கதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முறையானது. அந்த பெண் மட்டும் கிடையாது, குழந்தை பெற்றுக்கொண்ட பெண்களும் அங்கேதான் வசிக்கணும், ஏன்னா தீட்டின் காரணமாக அவங்க எல்லாம் ஊருக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பச்சை குழந்தையை பெற்றெடுத்த தாயையும் அந்த குழந்தையும் தீட்டு கழிக்கிறது, அதாவது புண்ணியானம் சொல்லக்கூடிய அந்த சடங்கு செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களை தீட்டாக பார்க்கக்கூடிய சமூகம் தான் நம்ம சமூகம். அப்படி அந்த பெண்களையும் அந்த வீட்டுக்குள்ள வச்சு அடைக்கக்கூடிய ஒரு சூழல்ன்றது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த ஆவணப்படத்தில் பேசும்பொழுது என்ன சொல்றான்னா, என்னுடைய குழந்தை இப்ப கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அதாவது 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு, இந்த சமயத்தில் எனக்கு மாதவிடாய் சுழற்சி வந்துச்சுன்னா அந்த குழந்தை என்னுடைய வீட்டில் இருக்கும், பச்சை குழந்தையை விட்டுட்டு என்னையை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டுருவாங்க, சாப்பாடு தண்ணினா கூட இந்த பக்கம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை தான் எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பெண்கள் எல்லாம் சாப்பிடுவதற்குன்னு தனியான பாத்திரங்கள் இருக்குது, அந்த பாத்திரங்களை எல்லாம் மூட்டை கட்டி அங்கே
இருக்கக்கூடிய மரத்து மேல தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அந்த கிராமங்கள்ல இன்றளவும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமூக பார்வையானது. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, நேபாளத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்துருச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ள தங்கக்கூடாது, மாட்டு தொழுவத்தை தான் தங்கணும். அப்படி மாட்டு தொழுவங்களில் தங்க வைக்கக்கூடிய பெண்கள் பாம்பு கடித்து இறந்து போகக்கூடிய எண்ணிக்கை இன்றளவும் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு செய்தித்தாளில் செய்தியையும் பார்க்க முடியுது. பெண்கள் மீதான அடக்குமுறைகளானது பல்வேறு வடிவங்களில் இந்த சமூகத்தில் இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதற்கு மிக அடிப்படையான மூல காரணமாக இருப்பது மதங்கள் தான். 11/9/1927 தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு பத்திரிகையில் இப்படி எழுதுறாரு, ஒரு தனி மனிதனுக்கோ இல்லை ஒரு நாட்டிற்கோ எதற்காக மதம் தேவைப்படுகிறது? மதம் மனிதனுக்காகவா இல்லை மனிதனுக்காக மதம் இருக்கிறதா? ஒரு மனிதனுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மதம் இருக்கிறதா இல்லை அவனுடைய மனசாட்சி மதம் கட்டுப்படுத்துகிறதா? ஒரு ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான மக்களை ஒருங்கிணைப்பதற்காக மதமா இல்லை பிரித்து வைப்பதற்காக மதமா? இப்படி எல்லா கோணங்களையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னு அவர் குறிப்பிடுறாரு. அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு மிக அடிப்படையாக புரியுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாலியல் ரீதியாக ஆண்களுக்கு குறைவானவர்கள் தான், அவர்கள் சமமானவர்கள் கிடையாது, ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் போன்ற பல போதனைகளை எல்லா மதங்களுமே சொல்லி வந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு மதங்கள்னு சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதத்திலையும் அது இருக்குது. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மிக ஆதியான ஒரு கதையாக ஒட்டுமொத்தமான இந்த உலகத்தினுடைய ஆதியாக குறிப்பிடக்கூடிய ஆதாம் ஏவாள் கதையில துவங்கிய பெண் அடிமைத்தனம் அப்படின்ற ஒன்று ஆரம்பம் ஆயிடுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுள் அதாவது ஆண்டவர் அப்படின்னு அவங்க குறிப்பிடக்கூடியவங்க முதலில் ஆதாம தான் படைச்சாங்க, ஆதாமுக்கு துணையாகத்தான் ஏவாளை படைச்சாங்க அப்படின்னு இருக்குது. அதே போல இவங்க ரெண்டு பேரும் கடவுள் உண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கனியை உண்ட காரணத்தினால இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையிலேயே அந்த பாரபட்சமானது துவங்கிருச்சு. அது ஒரு கட்டு கதையாக இருந்த போதிலும் கிறிஸ்தவ மதத்துடைய அடித்தளம் என்பது எப்படி பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிச்சது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆணுக்கு தண்டனையாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லா சிரமத்தையும் அவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணுக்கு தண்டனையாக அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஆணுடைய வித்தை சுமந்து மிக கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக் கொடுப்பாள் அப்படின்ற ஒரு தண்டனையை வழங்குவதாக அவங்க குறிப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சமயத்தில் மனித இனம் அல்லாம மற்ற இனத்தை சார்ந்த எந்த ஒரு மிருகங்களும் அந்த கனியை உண்ணல, ஆனா அந்த மிருகங்களும் இனப்பெருக்கத்தின் போது ஆணுடைய வித்தை சுமந்துதான் குழந்தை பெற்றெடுக்குது. இது ஒரு தனி சந்தேகமாக இருந்த போதிலும் பெண்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியில தான் கிறிஸ்தவ மதத்துடைய பெண்ணடிமைத்தனம்ன்றது வெளிப்படுது. இது எல்லாத்தையும் கடந்து இன்று கிறிஸ்தவ மதமானது சமூகத்தில் எப்படி வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க சம உரிமையையும் எல்லாருக்கும் படிப்பை நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்களுடைய மதத்தை பரப்புறாங்க. அவங்க சாதிய ரீதியான வர்க்க வேதங்களை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒழிச்சிட்டு எல்லாரும் ஒரே இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டியும் சாதி என்பது இருக்கத்தான் செய்யுது, ஆனா அதை கடந்து பெண்கள் மீதான அடிமைத்தனத்தை அவர்களே முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறதற்கான பல ஆதாரங்களும் இருக்குது. ஒரு சர்ச்சுடைய கண்ட்ரோல் முழுக்க முழுக்க பாதிரியாருடைய கையில தான் இருக்கணும், எந்த ஒரு பெண்களும் அந்த சர்ச் அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டவங்களை சூனியக்காரிகள் அப்படின்னு முத்திரை குத்தி கிறிஸ்தவ மதத்துல கொன்று ஒழிச்ச காலகட்டம்ன்றதும் இருந்துச்சு. நம்முடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் கன்னியாஸ்திரிகளாக போறாங்க. அப்படி போகக்கூடிய கன்னியாஸ்திரிகளுக்கு பாதிரியார்கள் கொடுக்கக்கூடிய பாலியல் கொடுமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் பல நேரங்களில் நம்ம செய்திகளாக பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். கேரளால சமீபத்தில் கூட மலபார் சர்ச்சில் இருந்து 12 லட்சம் ரூபாய் ஒரு கன்னியாஸ்திரிக்கு நஷ்ட ஈடாக வழங்குறாங்க. எதற்காகனா அந்த பாதிரியார் அந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக. இப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல்களும் இருக்குது. வேதநூலை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அவர்களுடைய சரீரம் சொந்தம் கிடையாது, ஒரு ஆண் கிட்ட தான் இருக்குது, அது அவனுடைய கணவன் தான் சொல்லிட்டு பெண்களை அடிமையாக்கக்கூடிய வசனங்களும் கிறிஸ்தவ பைபிள் நூலில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே போலவே இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை இன்னும் கொடுமையாக அடிமைப்படுத்தி தான் வந்துகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பர்தா போட்டு தான் வெளியில போகணும், அதாவது உங்க ஒட்டுமொத்த உடலையும் மறைச்சுக்கிட்டு தான் வெளியில போகணும். அந்நிய ஆண்கள் முன்னாடி தங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எந்த பகுதியுமே காட்டக்கூடாது, அந்நிய ஆண்கள் முன்னாடி அவங்க நடக்க கூட கூடாது, போகக்கூடாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிப்பது ஒரு பக்கம் அப்படின்னா, அதே போல பெண்களுக்கு தனி வழிபாடு தான் இருக்கே தவிர பொது வழிபாட்டில் அவங்க கலந்துக்க கூடாது. அப்படி அவங்க மசூதிக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆண்கள் எல்லாம் கான்சென்ட்ரேஷனை இழந்து அந்த பெண்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, கடவுளை யாரும் சரியான முறையில் தொழ மாட்டாங்க அப்படின்ற காரணங்களையும் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கேவலமான அடிப்படைவாதத்தை கொண்டுதான் இஸ்லாமிய மதமும் இயங்கி வந்துகிட்டு இருக்கு. அதே போல வாரிசுக்காக மிக முதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் இளம் வயது இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய முறையும் இஸ்லாம் மதத்தில் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களும் அங்கு இருக்குது. ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்பவர்கள் குழந்தை பெற்று தருவதற்கான ஒரு இயந்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் தான் இருக்குது. இப்படி உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இரண்டு பெரிய மதங்கள்லையும் இது இருக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக அடிமைத்தனத்தை
மட்டுமே போதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்து மதத்துல இந்த மாதிரியான பெண்ணடிமைத்தனங்கள் இல்லாம இருந்தாதான் ஆச்சரியப்படுறது உண்டு. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தங்களுடைய குலதெய்வமாக ஒரு தெய்வத்தை தான் வழிபடுவாங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பிலிருந்து திருமணம் வரையிலும் தன்னுடைய பிறந்த வீட்டுடைய குலதெய்வத்தை வழிபடுவாங்க. தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு கணவனுடைய குலதெய்வத்தை தான் தன்னுடைய இறப்பு வரைக்கும் அவங்க வழிபடுவாங்க. இப்படி ஒரு பெண் என்பவள் சுயமாக அவளுக்கென்ற ஒரு அடையாளம் இல்லாம அவள் ஒரு பண்டமாற்று முறை மாதிரி வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய தந்தை பேர் எல்லாத்தையும் கடந்து என்னுடைய பேரை தான் உன் பேருக்கு பின்னாடி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆணாதிக்கம் இந்து மதத்துல இன்று வரையிலும் நடந்து வந்துகிட்டு தான் இருக்கு. சரி, எல்லா மதங்களையும் இந்த மாதிரி பெண்களை அடிமையாக்கக்கூடிய அடிப்படைவாதம் இருந்து வந்துகிட்டு இருக்கா? அவங்களுடைய மத நூல்களின் அடிப்படையில தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு மதத்துல அப்படி கிடையாது. பௌத்த மதம், பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை குருமார்களாக பாவிச்சு அவர்களுடைய அறிவுரை அவர்களுடைய போதனைகளை கேட்டு ஒட்டுமொத்த மக்களும் இந்த பௌத்த மதம் அப்படின்ற விஷயத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பௌத்தம் அப்படிங்கிறது மதமாக மாற்றப்பட்டதுல இருந்துதான் அங்கேயும் பிரச்சனை ஆரம்பிச்சது. பௌத்தம் என்பது முதல்ல அறநெறியை போதிக்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு பார்ப்பனியம் உள்ள புந்துதான் அதை மதமா மாத்தது. அதற்கு பிறகுதான் அதுக்குள்ளேயும் மூட நம்பிக்கைகளும் வர ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் நம்ம இந்திய சமூகத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுடைய மாதவிடாய் உதிரம் என்பதை மிகப்பெரிய தீட்டாக கருதி அதை பற்றி வெளியே கூட பேசாத ஒரு சூழல் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதை கொண்டாடக்கூடியதும் இருந்து வந்துகிட்டு தான் இருக்குது. அசாம்ல இருக்கக்கூடிய கவுகாத்தியில காமாக்கியா அப்படின்ற ஒரு கோவில்ல ஒரு பெண் தெய்வம் இருக்கும். அந்த பெண் தெய்வம் குத்த வச்சு உட்கார்ந்திருக்க மாதிரி தான் அந்த சிலை இருக்கும். அதுல அந்த பெண் தெய்வத்துடைய இரண்டு கால்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பெண் உறுப்புல மாதவிடாய் உதிரம் மாதிரி குங்குமத்தை கொட்டி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த குங்குமத்தை மாதவிடாய் உதிரமாக பாவித்து எல்லாருக்கும் பிரசாதமாக வழங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைன்றதும் நம்ம சமூகத்தில் இருந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அதே போலவே வட மாநிலங்கள்ல விளைச்சலுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலப்பகுதியில உதிரப்போக்கு, அதாவது மாதவிடாய் சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கூப்பிட்டு உதிரப்போக்கோட அந்த நிலத்தை சுத்தி வர சொல்லுவாங்க. அப்படி அந்த உதிரம் பட்டாலும் அல்லது உதிரப்போக்கு தொனித்து இருக்கக்கூடிய அந்த துணியை தூக்கி நிலத்துல போட்டு அதன் மூலமாக அந்த நிலத்துல விளைச்சல் என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்ற கண்ணோட்டமும் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் அது தீட்டாக பாவிக்கிறது, இன்னொரு பக்கம் அதை புனிதமாக பாவிக்கிறதும் நம்ம சமூகத்தில் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அறிவியல் பார்வையற்ற ஒரு விஷயமாக நடைமுறையில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் துணிகளை பயன்படுத்தி மாதவிடாய் சுழற்சியின் போது அந்த உதிரப்போக்கை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப பஞ்சு பட்டை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்தியாவில் தமிழக அரசானது அரசு பள்ளிகளில் பஞ்சு பட்டை இலவசமாக வழங்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பல நேரங்களில் பல இடங்களில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் சரியான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய கழிவறை கிடையாது. இன்னும் சொல்லப்போனோம்னா பொது வெளியில தான் பெண்கள் கூட கழிவறை கழிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதவிடாய் சமயத்தில் மாணவிகள் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் துன்பங்களை சந்திக்கிறாங்க. அதனால அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது. இது ஆங்கிலத்தில் பீரியட் பாவர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரியட் பாவர்டினால இந்திய அளவில் 60% அதிகமான மாணவிகள் தங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியாத சூழல் அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சி சமயத்தில் உருவாகிருக்குது. அதே போல ஆசிய அளவில் 1/3 அளவுக்கு இந்த பீரியட் பாவர்டினால பள்ளிகளுக்கு போக முடியாத சூழல் மாணவிகளுக்கு உருவாக்கிட்டு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 71% அதிகமான பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சினா என்னன்னே தெரியாத ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த அறிக்கையெல்லாம் யூனிசெஃப் உடைய அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு பதில் தெரியாத விஷயங்களை எல்லாம் புனிதமாகவும் தீட்டாகவும் பார்க்கக்கூடிய பார்வையை தாண்டி இன்று பதில் தெரிஞ்சுக்கிட்டும் புனிதமாகவும் தீட்டாகவும் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் கடந்து அறிவியல் பார்வையோடு அணுக ஆரம்பிச்சோம்னா பெண்களை நமக்கான சரியான சமமான ஒரு பாலினமாக பார்க்கக்கூடிய எண்ணம் அப்பதான் நமக்கு வரும். போட்டு கூட்டம் கூட்டி ஓட்டு போட்டு ஏமாற்ற